நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கும் தலைவர்னு ஒரு தடவை சொல்லுங்களை பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உண்மா போட்டு தமிழினத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம், எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா இங்கே? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா தமிழ்? வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல ஆயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துக்கிட்டு இருக்கு. குஜராத்தை ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இதை அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்கிறான். நீங்கள் 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் விற்று வர்ற காசில் நாட்டுக்கு நல்லது செய்கிறங்கிறத நம்ம நீங்கள் இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில் தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள். தம்பி ஆம்ஸ்டாங்க இவர் வீட்டு வாசலில் வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலைன்னு நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது, விக்கிரவாண்டி தேர்தல 6 பேர் சல்லக்காரங்க கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனால் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுன்னு. நீங்கள் போயிட்டு புதுச்சேரியிலேருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கேருந்து மதுப்பாட்டில் இங்கே வரக்கூடாதுன்னு தடுக்கிறேன், சாராய போட்டது அப்படி உள்ளவிட்டான். யாருக்கு தெரியாமல் வந்துருச்சா? இதை சொல்கிறதுக்கு வெக்கமாக தோத்து போச்சு அரசு. என்னமா ஒன்று நாங்கள் அப்படியாக இப்படியாக அப்படி செய்யுந்தான் தெரியும். புதுசாக என்ன ஜெயிலுக்கு போகிறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்கள் என்ன போடுங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ளே போய் நல்லா படித்து குறிப்பிடத்துக்கு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன, இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க, ஆ எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல சொல்லுங்கள். முதலமைச்சர் பால் துறை, பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்கள். மாட்டு பால் விற்கிறீங்கள, மாடங்க, மாடங்க, மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல், கேவலம். அறுபது பேர் உயிர் இல்லையா? இதா அப்போ 60 பேர் நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133ங்கிறேன், நீங்க 60ங்கிறீங்க. 60 உயிரா இல்ல வேற எதுமா? அறுபது பேர் சாகும்போது, ஒருத்தன் சாகும்போது தடுக்காம 60 பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா, இல்ல கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா, இல்ல கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. 60 பேர் தான் அங்கே செத்துருக்கான். அப்படியே அதில் ஒருத்தர் உங்கள் வீட்டிலேருந்து செத்தா ஓகேவா? எப்படி தம்பி, ஆம்ஸ்டாங்க 3 முறை எச்சரித்தான் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரான் சொல்கிறாங்க, வெளிநாடு இருக்கிற உறவினராக சொல்கிறாங்க, பாதுகாப்பாருங்க, உடல்நலத்தை கவனிங்க, கொஞ்சம் பாதுகாப்பாருங்க, பாதுகாப்பாருங்க, அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. இது எச்சரிக்கை. காவல்துறை வந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எச்சரிக்கையா இருங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு தான் காவல்துறைன்னு பேர். காவல் காக்கிறவரை நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் அதுக்கு போலீஸு. நான் எங்கள் அண்ணன் கவுண்டமணி என் பங்காளி வடிவேல் நகைச்சுவை போல பார்க்குறேன், வேற ஒன்றும். அவங்களுக்கெல்லாம் பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்கிறேன்,
அவர் சொல்ல இல்லை. அப்போ அது எனக்கு இல்லை, வேற யாருக்கும். இவங்க இந்த இந்த திராவிட அரசியலை என் தம்பியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவருங்க அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தீட்டு வருவாங்க. எங்கள் ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் யார் சொல்லணும், கேள்வி யாருக்கு, எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு. ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனால் ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவார். ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்கள் தானே பதில் எழுதணும், வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். ஆனால் ஆற்காடு வீராசாமி ஐயா தான் சொல்லுவார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸில் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுனது உங்கள் அப்பாவை பற்றி. ஒன்று உங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுவாசியமானு நீங்கள் இருக்கணும், இல்லை உங்கள் மகன் அவர் பேரம் பேசணும். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்லை மருமகளா, எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்கள் எதுக்கு குறுக்கு குறுக்க பாயிறீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடித்த பட வேலையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஏ ஓரமாக போய் எங்க நின்று விளையாடுக்கப்பா, அதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அது அவங்க கருத்தை மதிக்கிறேன், அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன். அதை நான் வந்து பார்க்குறேன் சொல்கிறேன், அவரை மறுக்க சொல்லுங்க, பார்க்குறேன் சொல்கிறேன், அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். சும்மா வந்து சொல்ல முடியாதுல்ல, அவர் உண்மை போகிற போக்கில் சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற உங்கள் அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர் நாங்கள், இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை என்கிட்ட எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரன் ஒன்னா, தான் செத்தாலும் சரி தனி இனம் வாழணும்னு நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்கள் எங்கே, பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்கே? அப்போ நான் எப்படி உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன், நான் சிறந்த தலைவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்லை, இந்த இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறாக பேசுகிறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல, நானாக தான் நீக்கியிருக்கேன். ஒரு செதுக்கும்போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தாத ரெண்டு தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான், எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள், அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரியில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்களில். அப்போ இதை வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான், அதனால தான்